jungle. வணக்கம். தமிழகத்திலே முதல் முறையாக 5 மத்தியஸ்தர்கள் கொண்ட அமர்வு மூலம் நுகர்வோர் சமரச மையத்தில் விவசாயிகளுக்கு 7.5 லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் உள்ள குளும்பூர் கிராம 60 விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக 7.5 லட்சம் அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்திர ஆணைய சமரச மையத்தில் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் வேளாண்மை காப்பீட்டு நிறுவனமும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமும் இணைந்து செயல்படுத்திய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் கடந்த 2011 குளும்பூர் கிராம விவசாயிகள் 60 நபர்கள் பயிர் காப்பீடு செய்து இருந்தனர். இந்நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்த விவசாயிகள் இயற்கை சூழ்நிலையால் விவசாயம் பாதிக்கப்பட்டதால் இழப்பீடு தொகை காப்பீட்டு நிறுவனங்கள் வழங்கவில்லை என்று கடந்த 2014 மாவட்ட நுகர்வோர் குறைத்திர ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். கடந்த 2017 இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நுகர்வோர் ஆணைய காப்பீட்டு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. இருப்பினும் இழப்பீடு தொகை வழங்கப்படாததால் அதனை பெற விவசாயிகள் அரியலூர் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்து நிலுவையில் இருந்து வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் மத்தியஸ்தராக வழக்கறிஞர்கள் மோகன், கதிரவன், இளவரசன், ஜெயராமன் மற்றும் சமூக சேவகர் லதா ஆகியோர் அடங்கிய அமர்வை அமைத்து அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்திர ஆணைய நீதிபதி டாக்டர் ராமராஜ் உத்தரவு பிறப்பித்திருந்தார். விவசாயிகளின் பிரதிநிதிகள், காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள், இருதரப்பு வழக்கறிஞர்கள் ஆகியோரிடம் தனித்தனியாகவும் கூட்டாகவும் சமரச பேச்சுவார்த்தை 3 சுற்றுகளாக மத்தியஸ்தர்கள் நடத்தினர். இதன் இறுதியில் விவசாயிகளுக்கு ₹7.5 லட்சம் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டன. இன்று அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறைத்திர ஆணைய நீதிபதி டாக்டர் ராமராஜ் சமரச ஒப்பந்தத்தின் நகலை விவசாயிகளின் பிரதிநிதிக்கு வழங்கினார். இதன் பின்னர் காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய 7.5 லட்சத்தை இணைய வழியில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆணைய உறுப்பினர்களும் மத்தியஸ்தர்கள் 5 இருதரப்பு வழக்கறிஞர்களும் விவசாயிகளும் காப்பீட்டு நிறுவன அதிகாரிகளும் நீதிமன்ற ஊழியர்களும் கலந்து கொண்டனர். வழக்குகளை முடிக்க மத்தியஸ்தர்களை நியமித்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் முறை நீதித்துறையில் கடந்த 10 இருந்து வருகிறது. ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு மத்தியஸ்தர் மட்டுமே நியமிக்கப்படுவார். இந்நிலையில் இந்த வழக்கில் 5 மத்தியஸ்தர் கொண்ட அமர்வு தமிழகத்திலே முதல் முறையாக அரியலூர் மாவட்ட நுகர்வோர் ஆணைய சார்பில் அமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை SP ரவிச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் ரவி ஆன்லைன் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.